இந்த செஷன் வந்து கடைசி கால சம்பவத்தை குறித்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடி எங்க நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னா கடைசி நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது அந்த பிரச்சனைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போறாங்க சொன்னா செவந்தி அட்வெண்டஸ்ட் மக்களை டார்கெட் பண்ண போறாங்க கூடுமானால் செவந்திரி அட்வெண்டிஸ்ட் மக்கள் உலகத்துல இருக்கவே கூடாது என்று சொல்லி என்ன செய்றாங்க மரண சட்டம் எல்லாம் கூட போட்டு அழிக்கணும்னு சொல்லிட்டு திட்டமிடுறாங்க அந்த மரண சட்டம் எந்த மாதிரி சட்டமா வரும்னு நினைக்கிறீங்க நீங்க ஓகே ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டமாக வரும் நம்ம ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து முத்தூதுகளை நம்ம என்ன செய்யறோம் நம்புறோம் என்ன நம்மளுடைய சர்ச்சினுடைய முக்கியமான விஷயம் முத்தூது அதுல ஒரு தூது மூன்றாம் தூது சொல்லுது அந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்ன செய்யாதீங்க வாங்காதீங்க மிருகத்தினுடைய முத்திரை என்ன செய்யாதீங்க வாங்காதீங்க மிருகத்தினுடைய சொருபத்தை என்ன செய்யாதீங்க வாங்காதீங்க அப்ப கடைசி நாட்கள்ல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு குழப்பம் நடக்க போகுது என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னா மிருகத்தினுடைய முத்திரை வரப்போகுது அதுக்கு நம்ம முதல்ல நம்ம என்ன செய்யணும் ஆயத்தமாகணும் ஆகணும் பிறருக்கு நம்ம என்ன செய்யணும் ஆயத்தப்படுத்தம் இந்த மாதிரி ஒரு கால இந்த மாதிரி பிரச்சனை முன்னாடி அந்த மாதிரிலாம் வந்தது இல்லை நம்ம நாட்களுக்கே உரிய ஒரு அது பிரச்சனையாக இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்ல நம்ம தப்பணும் நம்ம பிறரை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னா சில ஆயத்தங்கள் நாம் நிச்சயமாக பண்ணியே நம்ம ஆகணும் எப்படி நோவா எப்படி அவருடைய காலத்துக்கு ஜலப்பிரளயம் என்ற ஒன்று வந்துச்சு அதுக்கு அவர் எப்படி ஆயத்தமானாரு அவர் ஒரு பேழைய கட்டினார் அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் பேழையம் கட்டணும்னு சொல்லிட்டு அவசியம் ஒன்னும் கிடையாது ஏதா ஆனா அவருக்கே உரிய ஒரு ஆயத்தம் அந்த பிள்ளைய கட்டுறது அது போல கடைசி நாட்கள்ல வாழக்கூடிய நம்ப சில வித்திய விசேஷமான சில ஆயத்தங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும் அடையணும் அதுல ஒரு மிக மிக முக்கியமான ஆணா ஏ அப்படின்ற ஒரு ஆயத்தம் தான் நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் படித்துக் கொள்ள போகிறோம் இந்த ஆயத்தம் இல்லாம வேற எந்த ஆயத்தத்துக்குள்ள நீங்க போனாலும் சரி அது சரியாக வராது சரிங்களா எனவே ஒரு அடிப்படையான ஒரு ஆயத்தத்தை நம்ம என்ன செய்ய போறோம் கொள்ள போகிறோம் அது என்ன அப்படின்னு சொன்ன படிக்கலாமே மீதமான திருச்சபை மீதமான திருச்சபை என்ன மீதமான தான் உண்மையான சபை அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்றது புரியுதா மீதமான திருச்சம சர்ச் மீதமான திருச்சபை அதுதான் உண்மையான சபை அப்படின்னா வேதாத்துல ரெண்டு ஆதாரம் வைக்கிறார் இல்லையா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சாட்சியோட ஓகேவா நம்ம அந்த வசந்தம் மனசையை போறோம் சாட்சி நம்ம சிந்திச்சுக்க போறோம் சரிங்களா எங்களை முடி ஜம் பண்ணுவோமா உம் உள்ள பிதாவே ஆண்டு வரை இப்பொழுது நாங்கள் என்னோட கடைசி வகுப்புல வந்திருக்கிறோம் தப்பு ஆண்டு வரை காலையில் நேரம் முதல் இந்த நேரம் மட்டும் கர்த்தர் எங்களை வசனத்தை கேட்கவும் ஆண்டு வரை நாங்கள் அதை குறித்து நாங்கள் சிந்திக்கவும் கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி கர்த்தர் நிறுத்தாமை எங்களோடு இப்பொழுதும் பேச போவதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டு வரை இது மிக முக்கியமான தலைப்பாக இருக்கிறபடினால எங்களுக்கு விசேஷத்தை பலனை தாங்க சோர்வான காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டு தெளிவான மனசை கொடுக்க வேண்டும் என்று ஜபித்துக் கொள்கிறோம் இயேசுவின் வழியாய் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆதியாக முதலாம் அதிகாரத்துக்கு வரலாம் ஆதியாக முதலாம் அதிகாரத்துல சில வசனங்களை படிக்க போறோம் நான் ஒரு இப்ப ஒரு கேள்வி எழுப்ப போறேன் கேள்விக்கான பதில் இருக்கிற வசந்த சொல்லுங்க கேள்வி நீங்க வசனம் சொல்ல போறீங்க அது வசனத்தை படிச்சுட்டு அதுல இருந்து பதில சொல்ல போறீங்க ஓகேவா இப்படியே தான் நாம என்ன செய்ய போறோம் நம்ம போக போறோம் கேள்வி கேப்போம் அடுத்தது என்ன சொன்ன ஆன்சர் இருக்கக்கூடிய வசனத்தை நான் சொல்ல போறேன் ஆன்சர் யார் சொல்லணும் நான் நீங்க தான் சொல்லணும் ஓகேவா சோ தான் நம்ம என்ன செய்ய போறோம் படிக்கப் போறோம் இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பைபிள் ரீடிங்ஸ் இந்த மெத்தடுக்கு பேரு பைபிள் ரீடிங்ஸ் இது நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் மற்ற மற்ற மக்கள்கிட்ட போய் ஸ்டடி கொடுக்க போகும்போது இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க என்னன்னா ஒரு கேள்வி கேள்விக்கான பதில் இருக்கிற வசந்த மக்கள்கிட்ட காட்டுவாங்க மக்கள் பேசுவாங்க கேள்வி இப்படிதான் போகும் அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்க நீங்க எல்லாமே பைபிள்ல தான் காட்டுறீங்க எல்லாம் பைபிள்ல தான் இருக்குதா ஆமாங்க எங்கள்ட்ட சொந்த கருத்து ஒண்ணுமே கிடையாது சொந்த கருத்து ஒண்ணுமே கிடையாது எல்லாம் பைபிள் தான் அப்படின்ற ஒரு இது அதனாலதான் ஒரு புத்தகம் ஒன்று வந்துச்சு அது உங்கள்ட்ட இருக்குதான்னு பார்க்கலாம் பைபிள் ரீடிங்ஸ் ஃபார் ஹோம் சர்க்கிள் அப்படின்னு ஒரு புத்தகம் இவ்வளவு பெரிய புஸ்தகம் எத்தனை பேர் வீட்டில் வச்சிருக்கீங்க பைபிள் ரீடிங்ஸ் ஃபார் ஹோம் சர்க்கிள் இவ்வளவு பெருசு தமிழ்ல இப்ப அதை மொழிபெயர்த்தாச்சு வேதாகமம் பேசுகிறது அப்படின்னு பிரவுன் கலர் அட்டை படம் போட்டு இவ்வளவு பெருசு இருக்கா வச்சிருக்கீங்களா ரெண்டு பேர் மூணு பேர் வச்சிருக்கீங்க பார்க்கவே இல்லையா ஐயோ அந்த புத்தகத்துக்கு வயசு நூறு வருஷம் மேலாச்சு இந்த புத்தகத்தை எழுதி நூறு வருஷம் மேலாச்சு அந்த கடவுள் கிருபையில தமிழ்லயே அது வந்துருச்சு நல்ல பெருசு இவ்வளவு பெருசு பாஸ்டர் பால் அவர்கள் என்ன பண்றாங்க அதை மொழிபெயர்த்து அத வந்துருச்சு அது நிறைய தலைப்புகள் கொண்டது கேள்வி ஆன்சர் கேள்வி ஆன்சர் சோ நல்ல நம் பிறருக்கு நம்ம கேட்டீங்கன்னா நல்ல இந்த முறையில நம்ம என்ன செய்யலாம் சொன்னா வேத பாடம் நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஓகே சோ இப்போ அதே மெத்தட்ல நம்ம செய்ய போறோம் படிக்க போறோம் எல்லாரும் கையில பைபிள் எடுத்துக்கோங்க பேனா பென்சில் ஏதாவது எடுத்துக்கோங்க நம்ம இந்த செய்ய போறோம் படிச்சு முடிக்க போறோம் ஓகே என்ன அப்படின்னா ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க எத்தனை வெளிச்சங்களை படைத்தார் ஓகேவா நாலாவது நாளுக்கு போறோம் வசனம் பதினாலு பதினஞ்சு பதினாறு முதல்ல கேள்வி புரிஞ்சுச்சா உங்களுக்கு என்னைக்குமே வசனத்தை வாசிக்கும் போது கேள்வி புரிஞ்சாதான் வசனம் என்ன செய்யும் உங்களுக்கு புரியும் ஓகே அவன் கேள்வி புரியலன்னு சொன்னா வசனம் புரியல கேள்வி என்ன கேள்வி என்ன கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க எத்தனை வெளிச்சங்களை படைச்சேன் உலகத்துக்கு வெளிச்சம் தேவை எத்தனை வெளிச்சத்தை படைச்சார் பாக்கலாமா ஓகே ஃபஸ்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பாஸ் ஆஹ் ஆஹ்

ஆக இரண்டு மகத்தான சுடர்களையும் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பூமிக்கு வெளிச்சம் கொடுக்க எத்தனை வெளிச்சத்தை படைத்தார் என்பது கேள்வி என்ன என்ன வசனம் குறிப்பா சொல்லப்பட வசனம் பதினாறுல ஆன்சர் இருக்கு ரெண்டு படிச்சார் என்ன ஒன்னு என்னது பெரிய சுடர் ரெண்டாவது என்னது சிறிய சுடர் ஓகே அந்த பெரிய சுடருக்கு என்ன பேர் வைப்பீங்க சூரியன் சின்னதுக்கு என்ன வைப்பீங்க சந்திரன் அப்ப ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு படைச்சாரு ரெண்டு ஒரு கொஸ்டின் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது கொஸ்டின் மனிதனுக்கு வெளிச்சம் கொடுக்க எத்தனை வெளிச்சத்தை படைத்தார் மத்தையு மத்தையு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மனிதனுக்கு வெளிச்சம் கொடுக்க எத்தனை வெளிச்சத்தை படைத்தார் வெளிச்சம் வேணும்னா வெளிச்சம் வேணும் வசனம் இருபத்தி ரெண்டு வாசிங்க சரீரத்தின் விளக்கா இருக்கிறது உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் கண் என்னவா கண் என்னவா வெளிச்சம் கண் வந்து சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் ஓகே இப்ப இருபத்தி மூணு வாசிச்சிருங்க ஆமா கண் கெட்டு போயிருச்சுனா வெளிச்சம் உண்டா வெளிச்சம் இல்ல நான் என்ன கேள்வி கேட்டேன் மனுஷனுக்கு எத்தனை வெளிச்சம் எத்தனை வெளிச்சம் மனுஷனுக்கு எத்தனை வெளிச்சம் ரெண்டு வெளிச்சம் பூமிக்கு எத்தனை வெளிச்சம் ரெண்டு மனுஷனுக்கு எத்தனை வெளிச்சம் நல்ல நேச்சர் டாக் இல்ல பாத்தீங்களா ஆண்டர் கரெக்டா தான் வச்சுக்கிறாரு அங்க ரெண்டு லைட்டை வச்சாரு மனுஷனுக்கும் ரெண்டு என்ன பண்ணிருக்காரு கண்ணை வச்சுக்கிறாரு கொஸ்டின் நம்பர் த்ரீ கொஸ்டின் நம்பர் த்ரீ என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எத்தனை வெளிச்சங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவன் எத்தனை வெளிச்சத்தை கொடுக்குற ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு லைட்டை கொடுத்தாரா ரெண்டு லைட்டை கொடுத்தாரா கொஸ்டின் ஒன் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டின் டூ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ டெக்ஸ்டுக்கு போகலாம் ஏஸ் ஐயா எட்டு இருபது ஏஸ் ஐயா எட்டு இருபது முதல்ல வாசிச்சிருங்க வாசிச்சு எத்தனை வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு பாருங்க ஏஸ் ஐயா எட்டு இருபது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் ஓகே அப்ப என்ன கேள்வி கேட்டோம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்ட எத்தனை வெளிச்சம் வேணும் கேட்டோம் பதில் இங்க வருது எதையும் எதையும் கவனிக்கணுமா வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படியே ஒருத்தர் சொல்லலன்னு சொன்னா யாருக்கு வெளிச்சம் இல்லை யாருக்கு வெளிச்சம் இல்ல சொல்றவங்களுக்கே வெளிச்சம் இல்ல அப்ப கேட்கிறவங்களுக்கு வெளிச்சம் உண்டா அப்ப ஒருத்தங்களுக்கு கேக்குறவங்களுக்கு வெளிச்சம் வேணும்னா எத்தனை வெளிச்சத்தை ஆண்டர் வச்சிருக்கிறார் நல்லா யோசிச்சு வசனம் இருபது ஆண்கள் பக்கம் பண்ணுங்க எத்தனை வெளிச்சத்தை ஆண்டர் வச்சுக்கிறார் வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனிக்கணும் அப்படி சொல்லியாச்சுன்னா வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம் சொல்றவருக்கு சோ கிடைக்கிறவங்களுக்கும் வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப எத்தனை வெளிச்சம் தேவை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இங்க இருக்கு ஏசி எட்டி இருபதுல இருக்கு எத்தனை வெளிச்சம் இருக்குது ஒருத்தர் வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னா எது எதின்படி வரணும் அவர் பேசணும் அவர் வேதத்தையும் சாட்சியாக சாட்சியாகமத்தையும் என்ன செய்யணும் பேசணும் அப்ப அது வேதம் ஒன்னு ரெண்டாவது சாட்சியாகமோ ரெண்டு அப்ப உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க ஆண்டவர் ரெண்டு வெளிச்சம் வச்சிருக்கிறாரு மனுஷனுக்கு வெளிச்சம் தேவை ரெண்டு வெளிச்சம் ரெண்டு கண்ணு வச்சிருக்கிறாரு அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எத்தனை வெளிச்சம் வச்சிருக்கிறாரு ரெண்டு வெளிச்சம் சரி இப்படி கொஞ்சம் மாத்தி கேக்குறேன் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவதற்கு எத்தனை வழியா பேசுறாரு ரெண்டு வழியா பேசுறேன் ஓகேவா ஒன்னு வேதம் ரெண்டாவது சாட்சி ஓகே இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகிடலாமா ரொம்ப ஈஸி ஆண்டவர் சிங்கிள் சிம் யூஸ் பண்றாரா டபுள் சிம் யூஸ் பண்றாரா இப்ப புரியுதா உங்களுக்கு சிங்கிள் சிம்மா டபுள் சிம் நிறைய பேர் இரண்டாவது சிம்ம ஓபன் பண்றதே கிடையாது ஒரு சிம்ல தான் இருக்கிறாங்க இன்னைக்கு ஸ்டடியே இந்த ரெண்டாவது சிம்மா பத்தி தான் இன்ஃபேக்ட் ரெண்டு ரெண்டு பத்தியும் தான் ஏன்னா ஆண்டவர் நிறைய பேர் நினைச்சிருக்கீங்களா ஆண்டவர் பேசவே மாட்டேன்றாரு ரொம்ப பயங்கரமான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குது ஆண்டவர் பேச மாட்டேன்றாரு சிம்மா ஆன் பண்ணா பேசுவாரு சிம்மா ஆன் பண்றதே கிடையாது புரியுதா உங்களுக்கு அப்ப ஒண்ணு வேதம் ரெண்டாவது சாட்சியாக ஓகே சோ உலகத்துக்கு ரெண்டு மனுஷனுக்கு ரெண்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு சிம்மா ரெண்டு சிம்மா ரெண்டு ஒன்னு வேதம் ஒன்னொன்னு சாட்சி ஆகும் ஓகே இப்ப இத பாக்க போறோம்னு சொன்னா அடுத்து கொஞ்சம் பத்து நிமிஷத்துல வேதம்னா என்ன சாட்சி ஆகும்னா என்ன அப்படின்னு பாக்க போறோம் அப்ப சூரியன் அப்படின்னா வேதம் சந்திரன் அப்படின்னு சொன்னா சாட்சி ஆகமம் ஓகேவா சரி வேதம்னா என்ன சாட்சி ஆகம்னா என்ன இங்கிலீஷ்ல பாக்கலாம் ஏசியா எட்டு இருபதுக்கு வேதம் என்கிற வார்த்தைக்கு என்ன வருது பாருங்க பாருங்க வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க என்ன வருது டு த லா அண்ட் டு த டெஸ்டிமணி டு த லா அண்ட் டு த டெஸ்டிமணி அப்ப வேதம் அப்படின்ற வார்த்தைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆங்கில வார்த்தை என்னது லா அப்படின்னு அர்த்தம் வேதம் என்கிற வார்த்தைக்கு லாக் என்ன தமிழ்ல போடுவீங்க கட்டளை பத்து கட்டளை கவனிச்சிங்களா அப்ப ஆண்டவர் எப்படி பேசுறாராம் ஆண்டவருடைய சத்தம் என்னைக்குமே அவர் சட்டத்தின்படி வரும் ஆண்டவருடைய சத்தம் என்னைக்குமே அவருடைய சாட்சியாக வரும் ஆண்டவர் சட்டத்தின் வழியாக பேசுகிறார் அல்லது பத்து கற்பனையின் வழியாக பேசுகிறார் அல்லது ஆண்டவர் பண்றாரு சாட்சி ஆகமத்தின் வழியாக பேசுறார் இப்படியும் பேசுறாரு இப்படியும் பேசுறாரு உலகத்துக்கு ரெண்டு மனுஷனுக்கு ரெண்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டர் என்ன பண்றாரு ஆமா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க வேதம் அப்படின்னா பைபிள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆண்டர் சொல்றது என்ன சொல்றாரு லா ஓகேவா சார் இங்க இருந்து கொஞ்சம் டீப்பா என்ன செய்ய போறோம் படிக்கப் போறோம் வேதம்னா என்ன சாட்சியம்னா என்ன அப்படின்னு படிச்சுக்க போறோம் இப்ப நான் தொடர்ந்து இந்த வேதம் அப்படின்றது லா பத்து கற்பனை மட்டும் கிடையாது இன்னும் வேற சில விஷயங்கள் என்ன செய்யுது அந்த லாக்குள்ள என்ன செய்யுது அடங்குது அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் எங்க வரீங்கன்னு சொன்னா வாங்க லூக்கா பத்தாம் அதிகாரம் லூக்கா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் எடுத்துக்கோங்க லூக்கா பத்து இருபத்தி ஆறுல ஒரு நிமிஷம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நீங்க என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு முறையும் இங்க ஆண்டவர் என்ன சொல்ல போறீங்கன்னா வேதத்துல சொல்லிருக்கு அது எங்க இருக்குது அந்த பைபிள் புத்தகத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு வேதம் சொல்லிட்டு அழைக்கிறாரு உதாரணத்துக்கு யோவான் பத்து இருபத்தி ஆறு யோவான் லூக்கா பத்து இருபத்தாறு ஆ நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது நீ வாசிக்கிறது நீ என்ன என்ன எழுதியிருக்கிறது நீ வாசிக்கிறது என்ன என்றார் என்னவா தொடர்ந்து வாசிங்க ஆ உம் 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 ஓகே ஆண்டு வரீங்க முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் என்ன செய்வீங்க அன்பு கூறுங்கள் என்று சொல்லி எங்க எழுதி இருக்குதா எங்க எழுதியிருக்குதான் நியாயப்பிரமாணம் அதுக்குன்னொரு வார்த்தை வேதம் இல்லாத நியாயப்பிரமாணம் அப்ப முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க எழுதி இருக்குதா எங்க எழுதி இருக்குதா நியாயம் எழுதி இருக்குதான் என்னன்னு படிச்சோம் நம்ம பத்து கட்டில படிச்சோம் இப்ப ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிக்கணும் பத்து கற்பனையில இந்த சென்டென்ஸ் வந்திருக்குதா முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இந்த வார்த்தை வருதா வரல அப்ப அது எங்க சும்மா சொல்ல முடியுமா எங்க வரும் உபாகமத்துல வரும் உபாகமத்துல என்ன செய்யுது வருது அப்ப உபாகமத்துல வர்ற அந்த விஷயத்த ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு அது வேதம் சொல்றாரா இல்லையா அதுவும் லான்னு சொல்றாரா இல்லையா ஓகே டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் நம்பர் நம்பர் பாருங்க முதல்ல லா சொன்னோம் கற்பனை இப்ப லால என்னமோ அடங்குதுன்னு சொல்றோம் இல்ல 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 இப்ப ஒரு புத்தகம் பேர் சொல்றா என்ன உபாகமம் சரிங்களா மோசையின் ஆகமத்தில் என்ன செய்தது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்க இப்ப யோவான் எட்டு பதினேழு வாசிங்க யோவான் எட்டு பதினேழு எட்டு பதினேழு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்துல என்ன செஞ்சிருக்கு எழுதிருக்கு ஒரு சொன்னா ஒரு சாட்சி இல்ல எத்தனை சாட்சி வேணும் ரெண்டு வேணும் இது உங்க லால இருக்கேப்பா அப்படின்றார் பத்து கற்பனையா பத்து வந்த சென்டென்ஸ் வருதா சென்டென்ஸ் வருதா வரல எங்க வருது அகின் தான் இருக்குது மோசையினுடைய ஐந்து ஆகமங்கத்தை என்ன செய்யுது இந்த வார்த்தை என்ன செய்து வருது அப்ப மோசை எழுதுன புத்தகங்களை இங்க ஆண்டவர் என்னன்னு வர்ணிக்கிறாரு என்னன்னு சொல்றாரு லா உங்க சொல்றது புரியுதா அப்ப முதல்ல பத்து கற்பனை அதையும் லான்னு சொல்றாரு அடுத்து என்ன பண்றாரு மோசையினுடைய புத்தகத்தையும் என்ன பண்ற ஆண்டவர் ஆண்டவர் வந்து வேதம் அப்படின்னு சொல்றாரு இப்ப கூடுதலா போக போறோம் நம்ம யோவான் பதினஞ்சு இருபத்தஞ்சு யோவான் பதினஞ்சு இருபத்தஞ்சு உம் 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 இல்ல யோவான் பதினஞ்சு இருபத்தஞ்சு உம் உம் ஓகே என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்குதான் வேதத்துல நீங்க நல்ல கருத்தா நீங்க கவனிக்கணும் கோட்டை விட்டீங்கன்னா அப்புறம் கஷ்டம் தான் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று எங்க இருக்குதான் ஓகே எங்க இருக்கு தெரியுமா இது இது பத்து கற்பனையில இருக்குது முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் சொல்லிட்டு எங்க இருக்குது பத்து கற்பனையிலையும் கிடையாது மோச எழுதின அஞ்சு புசத்திலையும் கிடையாது எங்க இருக்குது தெரியுமா சங்கீதத்தில் இருக்குது அப்ப சங்கீதத்தை என்னன்னு சொல்லிட்டாரு ஆண்டவரு லா ஐந்து ஆகமத்த என்னன்னு சொன்னார் ஆண்டவரு சொல்லுங்க என்னன்னு சொன்னாரு என்னன்னு ஆண்டவரு பன்னிரெண்டு முப்பத்தி நாலு உம் உம் இப்ப பாருங்க இயேசு கிறிஸ்துவ மக்களும் பேசிக்கிறாங்க என்ன சொல்றாங்க பாருங்க மக்களே கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர் இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள் மக்கள் ரொம்ப அழகா ஆண்டரை பிடிக்கிறாங்க என்ன பிடிக்கிறாங்க நீங்க என்னப்பா கிறிஸ்து வந்து மறிக்கணும்னு சொல்றீங்க ஆனா வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்து என்றென்றும் இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்ப நீங்க சொல்ற தப்பால இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க திருப்பி அப்ப அவங்க கோட் பண்ற டெக்ஸ்ட் கிறிஸ்து என்றென்றும் இருக்கிறார் அப்படின்ற சொந்த கருத்தா அல்லது அவங்க அவங்க வேதத்துல இருக்குதா என்ன சொல்றாங்க வேதத்துல இருக்கு எங்க இருக்குது கிறிஸ்து என்றென்றும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது இருக்குதா இல்ல கிறிஸ்து குறிப்பா கிறிஸ்து பிதான்னு சொல்லுளோ கிறிஸ்துன்னு சொல்லணும் இப்ப நீங்க ஏன் அத கேக்குறன்னு சொன்னாய் ஏன் அந்த கேள்வி நான் விடுறேனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தானே அவர் பெத்லகேம்ல பிறப்பார் வாசனம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அவர் பெத்லகேம்ல பிறப்பார் அவர் பெத்லகேம்ல பிறப்பார் எங்க இருக்குது எப்ராத்தா என்னும் பட்ட ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இருந்தோ இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்துல இருந்து புறப்பட்டு வருவார் சரிங்களா அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது எங்க இருக்கு இந்த வசனம் எங்க இருக்கு எங்க இருக்கு மல்கியால லேசா ஸ்லிப் ஆஃப் த டங் அது வந்து எங்க இருக்கு மீகா அஞ்சு ரெண்டு மீகா அஞ்சு ரெண்டு ஓகே இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கு நித்திய பிதா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு எங்க இருக்கு ஓகே கரெக்ட் வேற எங்க இருக்கு ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பாருங்க நமக்கு ஒரு பாலகன் யார் பிறந்தாங்க நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு யார் கொடுக்கப்பட்டாங்க ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டாங்க ஞாபகம் யார் கொடுக்கப்பட்டாங்க யார் கொடுக்கப்பட்டாங்க குமாரன் சரிங்களா ஓகே நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டாங்க தொடர்ந்து கர்த்தர் லார்ட்ஷிப் அவர் தோழின் மீது இருக்கும் அடுத்தது அவருடைய நாம அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் வல்லமை உள்ள தேவன் இப்ப அது கிறிஸ்தன் பேர் கிடையாது இருக்கிற வார்த்தை சொல்லுங்க குமாரன் குமாரன் வல்லமை உள்ள தேவன் அடுத்தது பாருங்க யாருக்கு பேர் நித்திய பிதா யாருக்கு பேர் நித்திய பிதா குழந்தைக்கு பேரு நித்திய பிதாவா எவ்வளவு அற்புதமான டெக்ஸ்ட் கவனிச்சிங்களா நீங்க குமாரனுக்கு பேரு யாரு நித்திய பிதாவண்ண இந்த யகோவா சாட்சி மக்கள் இந்த எல்லாம் படிக்க மாட்டேன்றாங்க என்ன ஏசு கிறிஸ்து தெய்வம் இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா வசனம் சொல்லுது அவர் குழந்தை அவர் குமாரனு அவர் கர்த்தத்துவம் அவர்ட்ட இருக்குது அவர் யாரா நித்திய பிதாவா என்ன பிதா நித்திய பிதா இதுதான் கேக்குறாங்க நித்திய பிதா கிறிஸ்து என்றென்றும் இருக்கிறார் நித்திய நித்தியமா இருக்கிறார் இப்ப சொல்லுங்க என்னென்ன நினைப்பு நானு அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையதுன்னு சொல்லிட்டு மீகா வேற என்ன வசனம் நம்ம ஒன்பது ஆறு சோ தானியல் ரெண்டாம் அதிகாரம் பார்க்கலாம் தானியல் ஏழாம் அதிகாரம் பார்க்கலாம் இந்த கருத்தன செய்யும் வந்துகிட்டே இருக்கும் கிறிஸ்து என்றென்றும் இருக்கிறார் என்று சொல்லி உங்க வேத்தல்ல சொல்லப்படலையா அப்ப இங்க வேதம் அப்படின்றது என்னென்ன புக்கெல்லாம் பண்றாங்க இப்ப ஒண்ணு எதை சொல்லலாம் வேதம் அப்படின்றத என்ன சொல்லலாம் இப்ப இங்க இங்க என்ன சொல்லலாம் என்ன மீகா வேற என்ன சொல்லலாம் ஏசையா வேற என்ன சொல்லலாம் இப்ப வேற என்ன சொல்லலாம் தானிய நீங்க பெரிய தீர்கசனம் சிறிய தீர்கசனம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கருத்து திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும் இசையா எரேமியா இசைக்கல் இது வந்துகிட்டே இருக்கும் அப்ப வேதம் அப்படின்னா முதல்ல எதை குறிக்குதுன்னு சொன்னேன் எதை குறிக்குது வேதம் அப்படின்னா எந்தல பத்து கட்ல அப்புறம் வேதம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு சொல்லி படிச்சோம் மோசையினுடைய ஐந்து ஆகமோ அடுத்தது வேதம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு சொன்னேன் முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள் சொன்னோமே எங்க பார்த்தோம் நம்ம எங்க இருக்காது முகா எங்க படிச்சோம் முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள் சொல்லிட்டு சங்கீதம் அடுத்தது வேற எங்க பாத்தோம் நம்ம வேற எங்க பாத்தோம் நம்ம மோஸ்டின்னு ஐந்து புஸ்தகத்தை குறிக்குது அடுத்தது வேற எதை குறிக்குது சங்கீத புஸ்தகத்தை குறிக்குது அடுத்தது இங்க பாத்தோம் நம்ம இப்ப இப்ப பாத்தோம்ல எங்க பார்த்தோம் நம்ம மீகா ஏசய்யா பெரிய தீர்கசனத்துல இருந்து சிறிய தீர்கசனம் வரைக்கும் எல்லாமே குறிக்குது சரிங்களா அப்ப இத சுருக்கமா பாக்கலாமா பத்து கற்பனையும் குறிக்குது பழைய ஏற்பாட்டை குறிக்குதுன்னு சொல்லலாமா அப்ப லா அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது டென் கண்கமேன்மெண்ட்ஸையும் குறிக்குது எதையும் குறிக்குது எதையும் குறிக்குது ஹோல் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படி என்ன செய்தது குறிக்குது அப்ப வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும் முதலாவது சிம்மு அது என்னது லா ரெண்டாவது சிம்மு என்னது சாட்சியாகம டெஸ்டிமோனி லா அப்படின்னா டென் கமாண்ட்மெண்ட்ஸ் குறிக்குது டென் கமாண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் குறிச்சிருது இதெல்லாம் குறிச்சிருது

பதிமூன்றாம் வசனம் நல்ல கவனியம் முதல்ல கேள்வி புரிஞ்சுச்சா கேள்வி யார சொல்ல முடியுமா ஆண்கள் பக்கம் கேள்வி சொல்லுங்க பாக்கலாம் கொஸ்டின் என்ன கொஸ்டின் யாரு யாரு வழியா ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் ஓகேவா நல்லா பாருங்க யாரு வழியா சாட்சி கொடுக்க போறாரு அப்படின்ற வார்த்தைக்கு பதில் வருது வசனம் பதிமூன்று ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்று நீங்கள் உம் 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 போதும் கேள்வி என்ன பதில் என்ன ஆண்டவர் யார வச்சு சாட்சி கொடுத்தார் பதில் யார் சொல்ல போறீங்க வசனம் இருக்கு திட சாட்சியா யார வச்சு ஆண்டர் பேசினாரா தீர்க்க தரிசிகளை வச்சு ஆண்டர் என்ன பண்றாராம் சாட்சி கொடுக்கிறார் ஓகே அப்ப சாட்சி யார் கொடுக்கறாங்க தீர்க்க தரிசில் வழியா என்ன பண்றாங்க சாட்சி கொடுக்கிறான் முன்னொரு வசனம் கூட வாசிக்கலாமா ரெண்டு நாளாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் செகண்ட் கிரானிக்கல்ஸ் டுவெண்டி போர் ரெண்டு நாளாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் வசனம் பத்தொன்பது நல்லா பாருங்க சின்ன சின்ன பீஸா ஃபிட் பண்ணிட்டே வரோம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம் அப்பதான் அதெல்லாம் புரியும் ரெண்டு நாளாகமும் இருபத்தி நாலு பத்தொன்பதா பத்தொன்பது எடுத்துக்கோங்க ஆஹ் 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 அனுப்பினார் அப்ப ஆண்டவர் யார் வழியா பேசினாரா தீர்கசிகள் வழியா பேசினார் அப்ப நல்ல கவனிங்க அங்க லா அப்படின்றது முதல்ல எதை குறிக்குது பத்து கற்பனை குறிக்குது சரிங்களா வேற எதெல்லாம் குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம ஓல்ட் டெஸ்ட் குறிக்குது கம்ப்ளீட்டா சின்ன சின்னதா சொல்லிட்டு வந்து ஓல்ட் டெஸ்ட் குறிக்குது இப்ப சாட்சியாகவும் சொல்றோமே அது என்ன ஆண்டவர் யாரை வச்சு சாட்சி கொடுக்கிறாராம் பைபிள் சொல்லுது தீர்க்க தரிசிகளை வச்சு சாட்சி கொடுக்கிறார் ஓகேவா இப்ப உதாரணத்துக்கு பாருங்க இப்ப பத்து கற்பனை இருந்துச்சு பத்து கற்பனை இருந்துச்சு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா பத்து கற்பனை இருந்துச்சு மோசையினுடைய ஐந்து புஸ்தகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க இப்ப இவங்கெல்லாம் பத்து கற்பனைக்கும் மோசையினுடைய ஆமங்கத்துக்கும் செவி கொடுத்து